மகேந்திரன் சார், அதாவது அவர் மணிப்பூரை பற்றி பேசினாரோ இல்லையோ, இந்தியா கூட்டணியை பற்றி நிறைய பேசினார், நிறைய விமர்சனங்கள். என்டிஏ, இந்தியாவில் என்டிஏ இருக்கிற ரெண்டு ஐயை மட்டும் எடுத்துட்டாங்க, அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இன்னொன்று, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரதமர் கனவு இருக்கிறது அப்படின்னு கடுமையான விமர்சனம். ஏன் மணிப்பூரை பற்றி பேசாமல் இந்தியா கூட்டணியை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த கூட்டணி பற்றி தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய தேர்தலுக்கான வழிமுறைகள் என்பது எதிர்கட்சிகள் ஒன்று சேராது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேராது. அதே போல் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேரளாவிலோ அல்லது வந்து மேற்கு வங்கத்திலோ சேரமாட்டாங்க. இந்தியா முழுவதும் இது ஒன்றுபடுறதுக்குரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து, அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பின்னுக்கு வச்சுட்டு, தேசத்தின் நலன் கருதி ஒன்றுபடணுங்கிற ஒரு புதிய அரசியல் பரிமாணம் எதிர்கட்சிகள் மத்தியில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. நாட்டை பாதுகாக்கணும், அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறது ரெண்டாவது, அது நாட்டை பாதுகாக்கணும். ஏன்னா நாட்டினுடைய அடிப்படையான அம்சங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து எறியப்படுகிறது. இந்தியாவினுடைய அடிப்படையான விஷயமே என்னன்னாக்கா அதனுடைய ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை உடைஞ்சி போச்சுன்னா என்றோ ஒரு நாள் இந்தியா காணாமல் போயிடும். அதனால தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதுனுடைய முழு அர்த்தமே அதில் தான் அடங்கியிருக்கு. இவங்க நினைக்கிறது மாதிரி வந்து ஒன்று என்றால் ஏகம் என்றால் அநேகம்னு ஆகிப்போகும். சரி, அதனால் வந்து ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வும் இந்த கருத்தோட்டத்தையும் இந்த ஐடியாலஜியும், இந்த ஒற்றை ஐடியாலஜியும் எல்லாம் ஏகம்தான் என்ற ஐடியாலஜியும் முறியடிக்கணுங்கிற ஒரு உணர்வில் எதிர்கட்சிகள் ஒரு கொள்கை அடிப்படையில் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தின் காரணமாக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மணிப்பூர் என்பதை விட இவங்க எல்லாரையும் டேமேஜ் பண்ணுற வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் பேசின பேச்சில் ஹியூம் தான் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தார் வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு இருக்கார். நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன், எங்களுடைய வகுப்புகள் மட்டுமல்ல ஒரு மார்க்சிய மாணவன் என்ற முறையில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நாங்கள் படிக்கின்ற போது அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய துவக்கத்துக்கும் ஹிட்லருடைய நாசி கட்சியினுடைய துவக்கத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. சாவர்கர், மூசேன்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க தலைவர். நரேந்திர மோடிக்கு அது தெரியுமா அப்படின்னு தெரியாது, ராஜ்நாத்துக்கு தெரியும். அதனால தான் ராஜ்நாத்தை பேச விடலை அவங்க. அதே போல் வந்து கட்கேகர் இன்னும் இருக்கக்கூடிய மூத்த ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு இப்படிலாம் பேசினா இவங்க எதிர்கேள்வி கேட்பானுங்கிறது தெரியும், அதனால் அவங்கள பேச விடலை. இந்த ராணி, ஒரு ராணி இருக்குல்ல அந்த அம்மா, இந்த ஸ்மிருதி ராணி, அதை பேச விடுறாங்க. அது என்னமோ பிளெயின் கிஸ் கொடுத்துட்டாருன்னு, அது வேறு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு இடம் பார்த்திங்களா அந்த பாராளுமன்றம். அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையில் இருக்கும்போது இவர்கள் பேசின பேச்சு, இந்த ரெண்டே கால் மணி நேர பேச்சுங்கிறது இருக்குது பாருங்கள், அது நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு பாராளுமன்றத்தினுடைய பண்புகளை அதனுடைய நேர்மைகளை டிபேட் இன் த பார்லமெண்ட், ஒரு பாராளுமன்றத்திற்குள் ஒருவர் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாதுங்கிற ஒரு விதி உலகம் தழுவிய முறையில் இருக்கு பாருங்க. அந்த எதுவுமே தெரியாம, ஓகே, எதுவுமே தெரியாதுன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் பேசும்போது சொல்றார், மணிப்பூரை பத்தி நம்ம விரிவா விவாதிச்சிருக்கலாம், எதிர்கட்சிகள் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள் வந்து விவாதிக்கிறதுக்கு வந்து அவங்க வரல, எப்ப பார்த்தாலும் கூச்சல் குழப்பத்துல இருந்திருக்கிறது அப்படின்னு பிரதமர் பேசும்போது சொல்றாரு. எதிர்கட்சிகள் தானே இதை விவாதிக்கணும்னு கொண்டு வர்றாங்க. யார் கொண்டு வந்தது? எதிர்கட்சி தான். இவங்க ஒன்றும் அரசு தரப்பில் இப்படி ஒரு பொது விவாதத்தை நாங்கள் வைக்கின்றோம், அதனால் எதிர்கட்சிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறத, இனிஷியேட்டிவ் இஸ் நாட் டன் பை த ரூலிங் பார்ட்டி. எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து மாறுபட்டவர்கள் வேறுபட்டவர்கள் ஒன்று சேர்றாங்க. இந்தியாவில் உலக அளவில் இன்னைக்கு 100 கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேலே இருக்கு. எந்த நாட்டிலேயாவது இன்றைய காலத்தில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி எந்த காரணம், ஒரு ஏற்பட்ட அவமானம் உண்டா? அது ஏதோ பார்லிமெண்ட்டுக்கோ மற்றவங்களுக்கோ ஏற்பட்ட அவமானம் இல்லை, நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானம்.
கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட எல்லையோர மக்கள் என்ன பண்ணுறதுனே தெரில. 300 கிறித்துவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. அதே போல் வந்து இன்னொரு உண்மையை நான் இங்கே நான் நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சி பார்வையாளர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எப்படி இந்த மைத்தே என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அது எப்படி போய் சேர்ந்தது அப்படின்னு கேட்டாக்க, எங்களுக்கு கிடைச்ச தகவல், பொதுமக்களுக்கு கிடைச்ச தகவல் வந்து அரசாங்கமே நேரடியாக ஆயுதங்களை விநியோகித்து அவர்கள் சுட்டு கொள்ளுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, அது இல்லைன்னு மறுக்கலை. யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல, நல்ல ஒழுங்கான பிரதம மந்திரினா அவர், முதலமைச்சர்னு அவர் என்ன சொல்கிறாருனா, எங்களுக்கு தெரியாமல் திருடிட்டு போயிட்டாங்கிறாரு. ஒரு ஊடகங்களில் வர செய்தி அப்படிதான் இருக்கு, சூறையாடப்பட்டது, காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டது. காவல் நிலையங்கள் அல்ல, இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். அது வந்து ஒரு பெரிய, ஒரு சமயம் பாரதிய ஜனதா கட்சி 2024 தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒரு என்கொயரி கமிஷன் வந்து அது விசாரணை வந்தால் அவ்வளவு உண்மைகளும் வெளியே வரும். நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். ஜென்ராம் சார், அதாவது முதல்ல நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும், எல்லை ஓர மாநிலங்களில் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் சுற்றில் பேசும்போது சொல்கிறீங்க. ஆனால் பிரதமர் இன்னைக்கு பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், இந்த கலவரம் வெடிப்பதற்கு காரணமே ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். நீதிமன்றத்தின் மேலே இப்போ இடஒதுக்கீடு வழங்குங்கன்னு அந்த நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் வன்முறைகள் வந்து அங்கே வெடித்தது அப்படின்னு சொல்கிறாரே. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தன்னுடைய எல்லை மீறி, அதிகார வரம்பை மீறி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. ஒரு பழங்குடியினராக ஒரு சமூகத்தை கொண்டு போவதற்கான ஒரு ஆர்டரை மாநில அரசால போட முடியாது அப்படிங்கிற நிலை தெரியாமல் அவங்க வந்து ஒரு 15 நாளைக்குள்ளே இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அப்படி ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு இப்ப நம்ம மரியாதைக்குரிய தோழர் சி மகேந்திரன் சில விஷயங்களை சொன்னார்ல, அடிப்படையான இந்தியா என்ற கருத்தாக்கத்தை சிதைக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை. நாடாளுமன்றத்தை எப்படி சிதைக்கிறார்கள்ங்கிறத பற்றி நானும் முதல் சுற்றில் பேசினேன். சிஎம்ஓ சி மகேந்திரனும் அதை பற்றி பேசினார். எக்ஸிக்யூட்டிவை எப்படி சிதைக்கிறாங்கங்கிறத கலவரங்களை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக இது சொல்கிறாங்க. நீதித்துறை மேலே அவங்களுக்கு இப்போ ஒரு ஒவ்வாமை வந்திருக்குதா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த கலவரத்துக்கு காரணம் நீதிமன்ற தீர்ப்புன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இன்னொரு விஷயம், அந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பாக தேர்வு குழுவில் தலைமை நீதிபதி இல்லாமல் எதிர்கட்சித் தலைவரும் பிரதமரும் மட்டும் நியமிக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முயற்சி செய்கிறார்கள். ராஜ்யசபாவில் தாக்கல் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே வந்து ஜனநாயகங்கிறது தேர்தல் இல்லை, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் அமைப்பு, நிர்வாக அமைப்பு, நீதித்துறை எல்லாம் சேர்ந்தது தான். எல்லாவற்றையுமே இப்போ வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள். இது சாதாரண தேர்தலாக 2024 தேர்தல் இல்லை. இது ஜனநாயக அமைப்புகளை கட்டுப்படுத்தி சர்வாதிகார, எதேச்சதிகார அல்லது பாசிச ஏதோ ஒரு பெயர்ல அந்தந்த அரசியல் புரிதலுக்கு தகுந்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி ஒரு நிலைக்கு போவதற்கான ஒரு முயற்சி தான் இதுக்குள்ள முழுக்க இருக்கு. அந்த திசையில தான் பயணம் இருக்குது. அதனால நிச்சயமாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுல வேலை செய்ய வேண்டியது இருக்கும். தேர்தலில் வெற்றி கிடைத்ததற்கு பிறகும் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்வதற்கு இன்னும் தீவிரமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், எனக்கு நான் மகேந்திரன் சார்ட்ட கூட அந்த ஒரு கேள்வியை கேட்டேன். 1962 அசாமுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து நேரு பண்ணிட்டாரு, வடகிழக்கு மாநிலங்களை புறக்கணித்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு திரும்ப நேரு மேலே ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அன்றையிலேருந்து இந்த பிரச்சனை தொடருதுன்னு ஒரு பதில் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட சூழல்ல இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொண்டாருங்கிறதுல இருந்து தொடங்கி பேசணும். அப்போது இந்த நாட்டை அந்த அளவுக்கு சீர்குலைவாக வைத்திருந்தது, மத மோதல்கள் நிறைந்த ஒரு பகுதியாக வைத்திருந்தது யார், அந்த வெறுப்பு அரசியலை அன்றிலிருந்து இன்று வரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கும். அது அதுல வந்து அவங்களால நேரு இவர்கள் விரும்பிய ஒரு ஆட்சியை, இவர்கள் விரும்பிய ஒரு நாட்டை அவர் உருவாக்கல. அவர் வந்து நவீனமான
விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சியையும் நவீனமான சிந்தனை கொண்ட ஒரு நாட்டையும் கற்பனை செய்து வைத்திருந்தாரு. அவருடைய இவர் சொல்றாரு அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாரையும் தாண்டி, தலைமுறை தாண்டிய சிந்தனை கொண்டவராக நேரு இருந்து எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒவ்வாத விஷயங்களாக இருந்தது. அன்று அதிகாரம் இல்லை, அதனால எதிர்ப்பை மட்டும் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது அதிகாரம் கையில வந்திருக்கும் போது அதை சிதைத்து போடும் வேலையை செய்கிறார்கள். நீங்க எளிய மக்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்காக பிரதிபலிக்கக்கூடிய சுதந்திரம், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விழுமியங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விழுமியங்கள்லாம் 19ஆம் நூற்றாண்டுலையும் 20ஆம் நூற்றாண்டுலையும் உலகம் முழுக்க செழித்து வளர்ந்தது. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல உலகம் முழுக்கவே இந்த இடத்தை, இந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் பறிப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். இப்படி சொல்றதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முயற்சியை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன்னு சொல்லல. எல்லா இடங்கள்லயும் நடக்குது, இங்கேயும் தீவிரமாக நடக்குது. இதை அதாவது அந்த ஆபத்தினுடைய தன்மை வந்து முழுமையாக எல்லாராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை அப்படி சொல்றேன். அந்த முயற்சியில வந்து எளிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்தையும் சிதைக்கும் வேலைகள்ல அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மூர்க்கமான ஒரு போராட்டத்தை, எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை 2024 செய்வார்கள். அதனால அவர்களை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட இருக்கக்கூடியவங்க சரி, தேர்தலை எதிர்கொள்வதற்கு நம்ம நினைக்கிறதை விட, அதாவது அவர்கள் நினைக்கிறதை விட இன்னும் தீவிரமாக வேலை செய்யணும். 37% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. அப்ப பிரிஞ்சு நின்னோம், இப்ப ஒன்றாக நிற்கிறோம், அதனால எளிதாக வெற்றி அப்படிங்கிறது நினைக்கிறத தாண்டியும் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற உணர்வை உங்களோட பகிர்ந்து. நிச்சயமா சார், அதாவது இல்லை, அதிகாரத்தை 2024 எப்படியாவது பெறணுங்கிற உணர்வோடு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவர் அதே சார்ஜ் தான் எதிர்கட்சிகள் மேல வைக்கிறாங்க. அதிகாரம் மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம், மக்களை பத்திய சிந்தனைகளே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறார் கான்ஸ்டன்டைன் சார். அதாவது பிரதமர் பேசின பேச்சு, திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இதற்கான பதிலை நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் அந்த 2.5 மணி நேரத்தில் வெளிப்படுத்திய உடல் மொழி, கிண்டல் கேலி கலந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது இயல்பா ஒரு எதிர்கட்சி மேல பேசுகிற போது அப்படித்தான் பேசுவாங்களா, நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறதா? பட் ஆனா மற்ற தலைவர்கள்ல இருந்து, மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் இருந்து இது வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அவருடைய உடல் மொழியை பார்த்துட்டு அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன். அது ஒரு அடிப்படை நாகரிகம் வேணும் அவருக்கு. எப்பவுமே தான் ஒரு பெரிய மேதாவி, அல்லன்னா தான் இந்த உலகத்தில் தோற்கடிக்கப்பட முடியாதவன் அப்படிங்கிற, அதாவது எந்த ஆணவம் அழித்து விடும் என்று அவர் சொல்லுகிறாரோ அந்த ஆணவ செருக்குதான் அவருடைய பேர்வை, அவருடைய பேச்சு, அந்த கிண்டல் பேசிட்டு. அது சில தலைவர்களுக்கு வந்து அந்த பாசிசங்களின் மீது பாசம் உள்ள தலைவர்கள் பல பேருக்கு அப்படி ஒரு இது உண்டு. தான் பேசின உடனே நகைச்சுவையா திரும்பி பாக்குறது, தனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அப்படி சிரிப்பு காட்டுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா தன்னம்பிக்கை இல்லாத தன்மை. ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்தார். கையில் எடுத்தாருன்னா இன்னைக்கு நம்ம என்னைக்காவது அவர் வந்து அதிமுக ஆட்சியில நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கிறாரா என்ன? 14வது இடத்துல இருந்த தொழில் துறையில இன்னைக்கு 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். வேலை வாய்ப்புல 2வது இடத்துல இருக்கிறோம். கல்வியில, உயர்கல்வியில 1வது இடத்துல இருக்கிறோம். இப்படி பின்தங்கி இருந்த தமிழகத்தை அவர் செயல் சகோதரர் ஜென்ராமா இருக்கட்டும், அல்லா தோழர் சிஎம்மா இருக்கட்டும், பேசும்போது என்ன எதிர்பார்க்கிறோம் அவர்கிட்ட? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான மெசேஜ். இந்த தேசத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்ய போறேன், மணிப்பூர்ல என்ன நடக்கும், ஒன்னே ஒண்ணு அவர் அறியாம ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாரு? மிக விரைவில் மணிப்பூரில் அமைதி வரும். அப்ப என்ன அர்த்தம்? மணிப்பூரில் இப்பமும் அமைதி இல்லை, அங்க சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நீங்க என்னத்துக்கு பிரதமரா இருக்கணும் சொல்றாரு? இந்த பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்கு. 2014 நீங்க தானே மார்பை விரிச்சு காமிச்சீங்க, எனக்கு 56 இன்ச்சு, நான் வந்து எல்லாத்தையும் ஆஜான பாகுவானவன்,
நான் மாத்தி காட்டுவேன், ஒரு நியூ இந்தியா வரும் சொன்னீங்கல்ல, அப்ப அந்த நியூ இந்தியாவை 9 வருஷம் முடிக்காத உங்களால எப்படி அடுத்தால பண்ணுவீங்க? நீங்க நான் என்ன கேக்குறேன், உங்ககிட்ட வந்து ஒரு மேண்டேட் நான் கேட்கணும் அப்படின்னா, நான் போய் கேக்குறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட கேக்குறேன் அப்படின்னா, எங்க நீங்க எனக்கு தெரிஞ்ச 9 வருஷத்துல நான் இந்த மாதிரி சாதிச்சிருக்கிறேன் சொன்னா பரவாயில்ல, எதுவும் இல்ல. முந்தி இருந்த இந்தியாவில் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தரித்திரமான இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் தரித்திரத்தில் இந்தியா இருக்கிற போது கூட நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இந்த இந்தியா. ஆனால் இன்றைக்கு எங்க இருக்கு? அம்பானி அதானின்னு சொல்லி முதல் பணக்காரர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஆனா நாட்டுல 20 கோடி பேர் சோத்துக்கு வழியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இதான் நீங்க சொல்ற நீ இந்தியாவா? இதை சாதிச்சோம் சொல்ல முடியுமா உங்களால? அப்ப நாங்க எதிர்பார்ப்பது இதல்ல, எங்களுக்கு நாங்கள் இந்த தேசம் பல வளங்களை கொண்டிருக்கிறது, எங்களை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆட்சி ஊழலற்றதும் நேர்மையானதுமாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவவர்களாக நீங்கள் இருந்தால் அது போதும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமா சார், எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அது ஓரிரு வார்த்தையில் மட்டும் விட எதிர்பார்க்கல, நேரம் இல்ல, அதனால ரொம்ப சுருக்கமா. முதல்ல நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஒரு வகையில பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி, திரும்ப திரும்ப பேசி 3வது பெரிய எதிர்கட்சி அப்படிங்கறத அங்கீகரித்திருக்கிறார். அப்ப அவர் பேசிதான் அங்கீகரிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ? இல்ல, அவர் பேசினதுனால அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கறது இல்ல, ஏற்கனவே இருக்கிற அங்கீகாரத்தை அவர் பிரதமராக பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய கட்டாயத்தை திமுகவும் திமுக தலைவரும் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கொள்கையில் நாம் எடுத்துக்கொண்ட வீரிய நடவடிக்கைகள் நாட்டு மக்கள் மீது அவருக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் தொடர்ந்து நாம் பேசிய கொள்கை வீரம். அந்த கொள்கை தீரத்தை அவரால் விட்டுவிட்டு போக முடியவில்லை, பேச வைத்திருக்கிறது திமுகவும் திமுகவின் தலைவரும் என்று நான் சொல்றேன். நிச்சயமா மகேந்திரன் சார், 2028 இப்படியான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கண்டிப்பா கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்பி சொல்றாரு. 2028 கட்டாயம் அவர் ஜெயிலில் தான் இருப்பார், அவர் வெளியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது, இந்திய கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்திய கூட்டணி குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய முதல் ஆளாக அவர் தான் இருப்பார். அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நாடு தழுவிய முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை, அது ஆர்எஸ்எஸ்னுடைய பால்கனிசேஷன் என்ற, அதாவது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிப்பது, அது சோசியல் இன்ஜினியரிங், தனித்தனியாக பிரித்து அதில் வெற்றியை ஈட்டுறது அப்படிங்கிற ஒரே தந்திரம் தான் அவங்களுடைய தந்திரம். எதிர்கட்சிகளால் இவ்வளவு நாளும் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒன்றுபட்டு நிற்க முடியாது. அதை பெங்களூரில் சாதிச்சிட்டாங்க. அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டோம், 2024 நான் ஜெயிச்சு அதுக்கு பிற்பாடு என் மேலே ஒரு நம்பிக்கை, அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான்னு கேள்விப்படுறீங்களா அந்த பழமொழி, அது மாதிரி இந்த மோடி அத்தைக்கு மீசம் முளைக்க போகிறதும் இல்லை, நம்ம சித்தப்பான்னு கூப்பிட போகிறதும் கிடையாது. அதனால் அது வந்து அவருடைய கற்பனை. ஆனால் அவர்கள் இந்தியா மக்களுக்கும் இந்திய ஒற்றுமைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் செய்திருக்கக்கூடிய துரோகத்துக்கு அவருக்குரிய தண்டனை 2024 பிறகு காத்திருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா ஜென்ராம் சார், ரொம்ப சுருக்கமாக இப்போ சார் வந்து பேசும்போது சொன்னாங்க, இந்தியா கூட்டணி இப்போ பெங்களூரில் முளைத்திருக்கிறது பிறந்திருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி பேசுகிற போது யூபிஏ அப்படிங்கிற பேருக்கு அந்த கூட்டணிக்கு கல்லறை கட்டப்பட்டு விட்டது பெங்களூரில் அப்படின்னு ஒரு ஒப்பீட்டை வந்து வைக்கிறார். ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை சார் ப்ளீஸ். நிறைவான பார்வை சரி, கூட்டணிக்கு கல்லறை கட்டிட்டாங்கன்னு சொல்றாரு, நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வந்துவிடக் கூடாதேங்கிற கவலையை ஒரு அறிஞர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஒரு வரி அதிகமாக இருந்தா பொறுத்துக்குங்க. மதச்சார்பின்மை கோமால இருக்குது, இந்திய பொருளாதாரம் வந்து குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்குது, மத்திய மாநில உறவுகள் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு மாறாக நெருக்கடியில் இருக்குது, நம்ம சமூக அமைதி முற்றிலும் குலைந்து இருக்குது, நம்ம வந்து இந்த நாடு குடியரசாக தொடங்கும் போது என்ன அடிப்படை கோட்பாடுகளை வைத்திருந்ததோ, அந்த ஜனநாயகம், மதச்சார்பின்மை, லிபரலிசம், புளூரலிசம், பன்மைத்தன்மை, வேற்றுமை, அதாவது டைவர்சிட்டி, பன்மைத்தன்மை தான் பன்மைத்தன்மை, இந்த மாதிரி அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து நாம் ரொம்ப தூரம் விலகி வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலையில் இருந்து இந்தியாவை காக்க, அதாவது இதுவரைக்கும் சொன்னது வந்து பரக்கல பிரபாகர் அப்படின்னு அந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன, அவர் ஒரு பேட்டியில சொன்ன தகவல்,
அவர் யாருன்னு சொல்லி நான் வேற சர்ச்சையை கொண்டு வர விரும்பல. அதனால இதோட சொன்னாதான் சார் தெரியாதவங்களுக்கும் தெரியும். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட்டணி இந்தியாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. அதை யார், அதை பிரதமர் இந்த மாதிரி விஷயங்களை பேச மாட்டேங்கிறாரு. இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு அவர் பிரச்சாரம் செய்கிறார். ஆனா அவருடைய அவைக்குள்ளேயே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் ஒருவர் இந்தியாவை பற்றிய கருத்தாக இதைத்தான் சொல்றாரு. நிச்சயமா சார், ஜென்ராம் சார் சொல்லனாலும் ஒரு நெறியாளராக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. மத்திய நிதி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் தான் அப்படி சொன்னதாக சார் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போனாலும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு. ரெண்டே கால் மணி நேரம் நீங்க பொறுத்துக்கிட்டோம் சார், ஒரு நிமிடம் பொறுத்துக்க மாட்டோமா? நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.